அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். நிச்சயமாக நான் போடுற அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை விட்டு விலகிய பின்னரும் பயன்படுத்துவதற்காக 2 ரெப்பிட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் மேல் கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த ஆயுதங்களை வேறு யாராலும் மாற்றவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது என்ற சிக்கலான நிபந்தனை காரணமாக இந்த ஆயுதங்களை எதற்காக பயன்படுத்தப்படும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே கைத்துப்பாக்கிகள் மற்றும் ரிவால்வர்களை வைத்திருக்கும் உரிமையுண்டு. இதற்கு மேலதிகமாகவே ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் துப்பாக்கிகளின் கொள்வனவுக்காக இதுவரை 7 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த ஆயுதங்களின் பயன்பாடு குறித்து முரண்பாடான சூழ்நிலையை ஏற்படுத்தும், அத்துடன் தவறுதலான கைகளுக்கு செல்லக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிரிவினைவாத போரின் போது பாத்தாள உலகுக்கு தானியங்கி ஆயுதங்கள் கிடைக்கப்பெற்ற போது அந்த ஆயுதங்களை மீட்பது குறித்து முடியாத காரியமாக இருந்தது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.